ஏங்க லூசாங்க நீங்கண்ணா எவ்வளோ பேர் ஸ்கேம் பண்ணிட்டுருக்காங்க அவன் கார் ரெடியாக வெளியே நிற்கிங்க அவன் போனவொன்னு அனுப்பி ஏறி போயிருமாவ கொஞ்சமா அது அறிவு கிட்டதானமா பேசிடுறீங்க சரிங்க இப்போ என்னதாங்க பண்றது அவ்வளவுதாங்க பணம் போச்சுங்க உங்க இப்படி பணம் போச்சு அப்பனா அவங்க ஜிபே நம்பர் கொடுத்தாங்கல்ல அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க நீங்க சரிங்க ஸ்பீக்கர் போடுங்க ஸ்டாப்பா ஸ்பீக்கர் ஸ்பீக்கர் போடுங்க Switch off है. कुछ समय पश्चात प्रयास करें. The number you are calling is currently switched off. नाना सुनना लगा यार. Brother, सुनिए ना निंग सुनने location को अंदर रहना. हाँ brother, निंग सुनने location ना दार क्या? Oh no. Brother, नाले. Brother, ना इन्हें क्या ना brother आरंभ सुना है? Brother, ना material bill. Brother. வெள்ளிய நான் எடுத்துட்டு வந்துட்டேன் பிரதர் நீ இப்படி சொன்னீங்கன்னா பிரதர் நான் இங்கே பாருங்க 4 கிலோ வெள்ளி முடிஞ்சு ஒரு 1 கிலோ இப்போ எவ்வளோ போயிட்டு இருக்கேன் 75,000 ரூபா போகுது 4 கிலோ வெள்ளி எவ்வளோ ஆச்சு இங்கே பாருங்க உங்களுக்கு நான் வீடியோ கால் வேணால் அனுப்புறேன் நான் எல்லாமே ஸ்பாட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன் எடுத்துட்டு வந்துட்டேன் பிரதர் பண்ணி பிரதர் நீங்கள் மாற்றி பேசக்கூடாது இன்றைக்கி தான் வர சொன்னீங்க இப்போ என்ன திடீர்னு வர சொன்னால் இங்கே பாருங்க அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு நான் வச்சுருக்கேன் வெள்ளியை பிரதர் பிஸ்கட் பிரதர் நான் என்ன ஒரு 10,000 ரூபா காசு கூட உங்களால் இதுக்கு இந்த வெள்ளிக்கு கொடுக்க முடியாது உங்களால் என்ன அலட்சியமும் பிரதர் நான் இதை எடுத்து இது மாதிரி என்கிட்ட 1000 கணக்கான பிஸ்கட் இருக்குது நீங்கள் வர சொல்லுங்கன்னு சொன்னது தான் ஏன் நான் சொன்னேன் வந்தேன் இது வந்து எனக்கு ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது எனக்கு தெரியுங்களா ப்ரோ வைங்க நீங்கள் இனிமேல் என்கிட்ட பேசவே பேசாதீங்க நீங்கள் டென்ஷன் ஏற்றிட்டு இருக்கீங்க வைங்க டென்ஷன் ஏற்றுறாங்க 4-10,000 ரூபா இதுக்கு 4 கிலோ வெள்ளி எவ்வளோ போயிட்டு இருக்கு 3 லட்சம் ரூபா கிட்ட இப்போ அமௌண்ட் போயிட்டு இருக்கு அதையே வந்து நம்ம வந்து நீங்க யாருமா பேசிட்டு 5 கிலோன்னு சொன்னீங்களே 4 கிலோமா ஏமா அது எங்கம்மா உங்களுக்கு விடுமா கிளம்பா 4 கிலோ சரி சரி ஒரு நிமிஷம் இந்த பிஸ்கெட் நீங்க எனக்கு தந்துறீங்களா இதெல்லாம் நாய் பிஸ்கெட்டா எங்க பிள்ளைங்க எல்லாம் வாங்கிக்கிறோம் என்னங்க பேசிட்டு இருக்கீங்க எங்க அப்பா சேட்டுங்க அதனால தாங்க கேட்டேன் வேணானா இது பண்ணுங்க இது பண்ணுங்க உங்க அப்பா சேட்டா ஆமா இப்போ நீங்க இத வாங்கிட்டு போயிரறீங்க ஆமா ஓகே இல்லனா நீங்க போயிட்டு போலீஸ்ல ஏதாவது சொல்ற மாதிரி ஐயோ நான் ஏங்க போய் சொல்ல போறேன் போலீஸ்க்கெல்லாம் நான் போக மாட்டேன் போலீஸ் போறவங்க நான் உங்ககிட்ட கேக்குறேன் ஏங்க நீங்க ஒரு டவுட்டா எல்லாம் இருக்கு உங்க மேல எனக்கு மாட்டி விடுறதுக்காக பிளான் பண்றீங்களா எங்க அப்பா வந்து இங்க பாருங்க இங்க பாருங்க இது 4 கிலோ பிஸ்கெட் இதோட வேல்யூ என்னன்னு எனக்கும் தெரியும் 3 லட்சம் ரூபா போகும் ஆனால் எனக்கு இது விஷயம் கிடையாது நான் என்ன இது மாதிரி 1000 கணக்கான பிஸ்கெட்டை கைமாற்றிட்டு இருக்கேன் இப்போ நம்ம விற்கிற ஆளுங்களும் கொஞ்சம் பெனிஃபிட் ஆகணும் எனக்கு வேண்டிய ஒரு 10,000 ரூபா கொடுத்துட்டேன்னா நான் போயிட்டே இருப்பேன் ஆனால் நீங்கள் ஆனால் வந்து எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது நீங்கள் அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன் யார்ட்டையும் சொல்ல மாட்டீங்களா கம்ப்ளைண்ட் எதுவும் வராது ப்ராப்ளம் வராது நல்ல பிஸ்கெட் எப்படி தங்கம்லாம் அப்படி சொல்லி சொல்லி நடிக்கும் எல்லாம் துபாய் பிஸ்கெட் போனாலே பாருங்க 4 கிலோ அப்படி கல் மாதிரி இருக்காங்க இதெல்லாம் வந்து கிடைக்கிறது ரேர் அந்த பரதேசி பாய் வரான்னு சொல்லிட்டு ஏமாத்திறான் ஆனா நீங்க வந்து பிடிச்சா வாங்குங்க இல்லனா நான் போயிட்டு இருக்கேன் 10,000 சொல்ற பை இல்லங்க நான் தரேன் 5,000 இப்ப என்கிட்ட இருக்கு பே பண்ணிரேன் வீட்ல போயிட்டு ஓகேவா ஓகே 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 இதனால ஏங்க இன்னை நீங்க எப்படிங்க அனுப்புவோம்னா எப்படிங்க நம்பர் இது அதுவும் கையில இருக்கு 3000 ஜிபே பண்றேன் ஓகேவா கட்டு ஏ கையில நடுக்குது அதெல்லாம் அப்படிதாங்க எனக்கு எனக்கு சின்ன வயசுல இருந்தே அப்படிதான் உங்க அப்பா நீ வெளிக்கடை இது வச்சிருந்த நகைக்கடை வச்சிருந்தா நான் வந்து செட் தான் நான் செட் பண்ணு தான் உங்களுக்கு ப்ரூஃப் என்ன நான் காமிக்கிறேன் பிரச்சனை இல்ல அது பிரச்சனை எனக்கு நீங்க எந்த பொண்ணுன்னு பிரச்சனை கிடையாது அந்த வேணே காசு நீங்க வாங்கிட்டு போனா நம்ம பேரை வெளிய சொல்ல கூடாது அதுதான் பிரச்சனை ஓகே ஓகே பாக்கி 3000 7000 ரூபாய் அம்ச்சு விட்டலாம் 8000 ரூபாய் இல்லங்க இப்போதைக்கு என்கிட்ட அவ்வளவுதான் இருக்கு வீட்ல போய் எங்க அப்பா கிட்ட கேட்டு வாங்கி தான அம்ச்சு விடுங்க அம்ச்சு விடுறீங்களா சரி ஓகே பாருங்க இப்ப நம்பர் எடுத்துங்க சொல்லுங்க ஓகே வந்துச்ச பாருங்க வந்துருச்சு ஓகே எங்க இருந்து எடுத்து வந்தது துபாயில இருந்து எடுத்து வந்தது பப்ளிக் பிளேஸ்ங்களா அசால்ட்டா கலச்சு பாக்குறீங்களா இல்லங்க செக் பண்ணிக்கிறது ஒரு செக் பண்றதுக்கு இல்லங்க நீங்க பாருங்க உங்களுக்கு செக்கிங்னா அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது செக்கிங்னா ஓகே 7000 ரூபாய் இந்த நம்பருக்கு மறுபடியும் ஜிபே பண்ணிடு பாக்கி 5000 க்கு ஜிபே பண்றேன் யார்கிட்ட பேசுறீங்க இது எங்க அப்பா கிட்ட பேசுறீங்க உங்க அப்பா கிட்ட பேசுறீங்களா பாப்பா
இங்கே ஒரு 5 kg 4 kg சில்வர் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு. சவுந்த நீங்கள் நான் போயிடுறேன், நீங்கள் அப்புறம் பேசுவீங்க. எதுக்குங்க இப்படி பரட்டிகிட்டே இருக்கீங்க? ஓகே ஓகே, இல்லை செக் பண்ணிக்கிறது நல்லது இல்லையா? செக்குங்க, நான் பார்த்தாலே தெரியும் பக்கா ஜெனின் பண்ணினேன். ஓகே ஓகே, ஒழுங்க நீங்கள் இப்போ பணத்தை போட்டு விட்ருங்க, பணத்தை போட்டு விட்ருங்க. நீங்கள் உங்கள் அப்பா அப்பா பேசுகிறனா பேசிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பை, டேக் கேர். ஓகே, இந்த மாதிரி 4 பேர் இருந்தாக்க நாட்டில் நல்ல மழை. A few minutes later. ஓ மாப்பிள்ள, இல்லை மாப்பிள, அதான் ரொம்ப ரொம்ப மனசு ரொம்ப வருத்தமாக இருக்கும் மாப்பிள. போன வாரம் என்ன பண்ணுறமே தெரில, எப்படி இது ஹியூமன் இது சைபர் கிரைம்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். இன்னும் அது எது தேடிட்டு தான் இருக்காங்க, ஆள் கிடைக்க மாட்டாப்புல. ஆமாம், இது ரொம்ப வருத்தமாக இருக்குது. 10,000 ரூபா கொடுத்து வாங்கினேன் மாப்பிள்ள, ரொம்ப கம்மி ரேட்டுன்னு சொல்லிட்டு தான் அப்பள வாங்கினேண்ணா. வெள்ளி பிஸ்கட்டு ரொம்ப கம்மி ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்பள கொடுத்தேன். அது வாங்கி நானும் பார்க்கும்போது அப்படியே வெள்ளி மாரி தெரிஞ்சு மாப்பிள. அதுக்கப்புறம் டக்குன்னு கை தவிர கீழே விழும்போது அப்படியே உடஞ்சி போ, கீழே விழுந்து உடையும் போது தான் தெரிஞ்சு மாப்பிள அது செங்கல்னு. என்ன சொல்கிறீங்க? இல்லைங்க, போன வாரம் ஸ்கேம் நடந்துச்சுங்க, எனக்கு 10,000 ரூபா ஏமாந்துட்டாங்க. இதே பிஸ்கட் தாங்க போன வாரம் என்கிட்ட வித்துட்டு போனாங்க. ஐயோ, என்ன சொல்றீங்க? 10,000 ரூபாங்க. ஐயோ, செக் பண்ணி பாத்தீங்களா? இல்லங்க, அவர் அதுக்குள்ள ஓடிட்டாருங்க. ஐயோ, என்னங்க ஏங்க, நீங்களும் ஏமாந்துட்டீங்களா? என்னங்க சொல்றீங்க? ஏமாந்துட்டேனா? எங்க அப்பா கிட்ட வேற நான் சொல்லி வச்சிருக்கேனே, எடுத்துட்டு வரேன்னு. இப்ப நான் எங்க நான் போறது? ஏங்க, கொஞ்சமாவது அறிவு இருக்காங்க உங்களுக்கு. போன வாரம் என்கிட்ட இதே மாதிரி தான் கொடுத்து ஏமாத்திட்டு போயிட்டாங்க. 10,000 ரூபா கொடுத்தாங்க, நீங்க எவ்வளவு கொடுத்தீங்க? நாங்க நான் வந்து 5,000 ரூபா கொடுத்தாங்க. என்னன்னு சொல்லி வித்தாங்க? வெள்ளி பாரு, துபாயில இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு தான் சொல்லி வித்தாங்க. ஏங்க, கொஞ்சமாவது கொஞ்சமாவது கொஞ்சம் சென்ஸ் இருக்கிறது இல்லையா? காமன் சென்ஸ் இல்லாம அளவுக்கு இந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்கீங்க. படிச்சவங்க மாதிரி பார்த்தா படிச்சவங்க மாதிரி தெரியுங்களா? எல்லாம் நம்பலாமா? நான் தான் ஏதோ படிக்காத முட்டாள் நம்பி நான் வாங்கி நான் 10,000 ரூபா ஏமாந்துட்டேன். நீங்களும் ஏங்க அப்படி இருக்கீங்க? இல்லங்க, உண்மை சொல்லி கொடுத்தா என்ன பண்ண போறீங்க? வீட்டுல எங்க அப்பாட்ட என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. இப்போ ஏங்க, அதுக்குதான் நான் சொல்றதுங்க, இதெல்லாம் நம்ப கூடாது. இப்ப சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் இப்ப அவன் எங்க பிடிப்பாங்க? அவங்க பிடிக்கிறதுக்கு நாளாயிடுங்க. அவனைலாம் போட்டுருக்கீங்க, நல்லா டீசெண்டா பேங்க்ல வேலை பாக்குற மாதிரி இருக்கீங்க. இந்த மாதிரி ஸ்கேம் எல்லாம் நடக்குது உங்களுக்கு தெரியாதா? தெரியாதுங்க, இதுதாங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்படி ஏமாறுறேன். ஏங்க இந்த மாதிரி ஏமாந்து தேவலா? இப்ப என்னங்க பண்ண போறீங்க? காசு எவ்வளவு வச்சிருந்தீங்க? 5,000 கொடுத்தீங்களா? ஆள் எப்படிங்க இருந்தா? ஆள் கொஞ்சம் என் ஹைட்ல இருந்தா, சௌப்பா இருந்தாரா? ஆமா, டீசெண்டா ட்ரெஸ் பண்ணிருந்தாரா? இன் பண்ணிட்டு பேக்லாம் மாட்டிட்டு ஆபீசர் மாதிரி வந்தானா? செங்கல் வாங்கி பாருங்க, எப்படி பச்சையா அபாண்டமா ஏமாத்திட்டு போயிருக்காம பாருங்க. பாப்பா, இந்த ஃப்ராடு ஏமாத்திட்டான் பாப்பா. அது வெறும் செங்கல் பாப்பா, அதோட சில்வர் பா. என்னப்பா பண்றது? இப்போ வந்தாங்கப்பா, டீசெண்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தாங்கப்பா. கோ சில்வர் இதுன்னு சொல்லிட்டு நம்ம நம்ம சேட்டு தானே, சரி நம்ம வாங்கி இது பண்ணிக்கலாம், லாபத்துல வச்சிடலாம் அப்படின்னு பார்த்தேன்ப்பா. இப்ப பார்த்தா செங்கல் கொடுத்துட்டு போயிருக்கான்ப்பா, வெறும் செங்கல் தான்ப்பா அது. என்ன மாதிரி ஏமாந்தர் தான் ஒருத்தர் வந்து இங்க எனக்கு இது ப்ரூவ் பண்ணி காட்டினாருப்பா. இப்ப என்னப்பா பண்றது?
வீட்டுக்கு வாவா. ஐயோ சாரிப்பா. எங்க அப்பா அசிங்க அசிங்கமா திட்டாருங்க. என்ன திட்ட மாட்டேன், அசிங்கமா திட்டினா திட்டினா நானா தான் கழுத்து நினைச்சு கொண்டு இருப்பேன் இந்த மாதிரி பிள்ளைய பத்ததுக்கு. என்னங்க கொஞ்சம் கூட அறிவு இல்லாம என்னங்க பாப்பீங்க? சவலதாங்க. நம்ம சைபர் கிரைம்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் வாங்க. சரிங்க. இது வச்சுக்கிட்டு ஒண்ணுத்துக்கு உதவாது. ஏங்க என்னங்க இந்த அளவுக்கு ஒரு இது இது என்னங்க இது இது இத போய் என் தலையில என் தலையில போய் கட்டி வச்சிருக்கானுங்க எங்களே. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இல்ல பரவால, தேங்க்ஸ்லாம் வேணா, இது உங்க பணம் தான். புரியல. இது உங்க பணம் தான். ஏ எப்படி? இதுக்கு முன்னாடி ஒரு ஃபாதர் வந்தார்ல. ஆமா. அவர் என் ஃப்ரெண்ட் தான். ஒரு யூடியூப் சேனல். ஓகே. நான் வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் எடுத்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி இது இது செங்கல்ல பெயிண்ட் அடிச்சு வெள்ளி மாதிரி நிறைய இந்த மாதிரி நிறைய ஃபேக்ட் நடக்குது. நிறைய ஃபேம் நடக்குது. ஸோ அதனால தான் இது ஒரு அவேர்னஸ் கண்டென்ட்டாக தான் பண்ணோம். இது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வாங்கிடக்கூடாது. செக் பண்ணியிருக்கணும். அவங்க ஐடி கார்டை பார்த்துருக்கணும். வாங்கி செக் பண்ணியிருக்கணும். நீங்கள் என்னென்னா எதுவுமே பார்க்காம பேமெண்ட் கொடுத்துட்டீங்க. அதுவும் பேசி நீங்கள் எந்த ஒரு ப்ரூஃப்மே அவர்கிட்ட கேட்கவே இல்லை. நீங்கள் பாட்டு வந்தீங்க, அவர் ஃபோன் பேசினாரா, இந்த மாதிரி யார்டே விற்க வந்தேன்னு சொல்லிட்டு பேசினாரா, கரெக்டாக பேசினாரா, பேசி இந்த மாதிரி உங்களை நம்ப வச்சு உங்கள்கிட்ட வித்தாரா, நீங்கள் ஏதாவது ப்ரூஃப் கேட்டிங்களா அவர்கிட்ட, எங்கேருந்து வரீங்கன்னு கேட்டிங்களா, நீங்கள் யாருன்னு கேட்டிங்களா, இது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இதுக்கு மட்டும் எங்கே இருந்தீங்க, ஏதாவது ப்ரூஃப் வாங்கினீங்களா, எப்படிங்க ஐயாயிரம் கொடுத்து ஒரு செங்கல் வாங்கியிருக்கீங்க, எப்படிங்க இது வந்து கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு இருந்தாலும் பண்ணுங்க. ஒரு அதிகமான விலை உள்ள ஒரு பொருளை கம்மியான விலைக்கு தராங்கன்னா அதை எப்பயுமே நம்பாதீங்க ஃபர்ஸ்ட். அது நல்லா புரிஞ்சுக்கங்க. புரியுதுங்களா? அதிகமாக நம்மளுக்கு அதிகமாக உள்ள பொருளை அதிகமான விலை உள்ள பொருளை கம்மியான விலைக்கு நமக்கு தராங்கன்னா என்றைக்கும் நம்ம நம்பக்கூடாது. கரெக்ட். ஓகேங்களா? இதை மாதிரி நிறைய திருட்டு நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால் இது ஒரு அவேர்னஸாக நம்ம க்ரியேட் பண்ண ஒரு விஷயந்தான். ஏன்னா வந்து இப்போ திடீர்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணுவார், இந்த மாதிரி என்னோட கார் வந்து 1.5 லட்சம் வச்சு என்னோட 10 லட்சம் காரை நான் திடீர்னு இப்போ நான் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வெளியே போகிறேன், நான் மிலிட்ரி ஆஃபீஸர், நான் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு நான் வேறு நாட்டுக்கு போகிறேன், ஸோ இந்த காரை இப்போ நாங்கள் உடனே எனக்கு வித்தே ஆகணும், என்ன அந்த காரை நாங்கள் 1 லட்சரூவாய்க்கு தரேன், 1.5 லட்சரூவாய்க்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்மளை ஆசையை மூட்டி ஃபஸ்ட்டு 5000 ரூபா போட சொல்லுவாங்க, அப்புறம் 10000 ரூபா போட சொல்லுவாங்க, பக்கத்தில் வந்து வண்டி வந்துகிட்டு இருக்கு, கொஞ்சம் வண்டி வேலையாயிடுச்சு, இன்னொரு 5000 ரூபா போடுங்க, முடிஞ்ச அளவுக்கு நம்மளேருந்து காசு அவங்க வாங்கிட்டே இருப்பாங்க. வாங்கிட்டே இருந்துட்டு எந்த கட்டத்தில் நம்ம வந்து சந்தேகப்பட்டு அவங்க மேலே சந்தேகப்பட்டு நம்ம காசை போடுறது நிறுத்துறோமோ அப்போ நம்ம நம்பரே எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டு அப்படி போயிட்டே இருப்பாங்க. ஸோ இது மாதிரி ஸ்கேம் நிறைய நடக்குது. ஸோ அதனால் நீங்களும் பார்த்து சேஃபாக இருங்க. அதே மாதிரி நம்மள்ட்ட எந்த ஒரு சோர்ஸுமே இல்லாமல் உங்களுக்கு 1,000,000 ரூபா நாங்கள் லோன் தரோம், ஒரு ஃபோன் வந்து உங்கள் ஏடிஎம் கார்டு நம்ம ஏடிஎம் கார்டு நம்பர் சொல்லுங்கள், அந்த மாதிரி நிறைய ஃபோன் கால்ஸ் உங்களுக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை நம்பாதீங்க. ஆன்லைனில் நிறைய மோசடி நடக்குது. அதே மாதிரி நேர்லேயும் நான் ஒரு பொருளை விற்று அந்த ஒரு திருட்டு பொருளும் சரி, என்றைக்கும் ஒரு திருட்டு பொருளையும் வாங்காதீங்க. ஸோ என்றைக்காக இருந்தாலும் அந்த பொருளுக்கான கம்ப்ளைண்ட் கண்டிப்பாக ஆயிருக்கும். அந்த பொருள் மறுபடியும் ஒரு நாள் நீங்கள் வாங்குறது உங்களுக்கே நஷ்டமாகும். ஸோ அதனால் திருட்டு பொருளும் வாங்காதீங்க. அதே மாதிரி இந்த மாதிரி விஷயத்தையும் நம்பி ஏமாந்துடாதீங்க. பார்த்து சேஃபாக இருங்க. நீங்களும் பார்த்து சேஃபாக இருங்க. உங்கள் பணம் உங்கள்கிட்ட வந்துருச்சு, இதுக்கு மேலே அப்படி நடந்துக்காதீங்க. இது உங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கணும். ஓகேங்களா? இந்த வீடியோவை நான் வந்து யூடியூப்பில் போடுவோம். இதை பார்த்து மக்கள் நிறைய பேர் வந்து ஒரு விழிப்புணர்வு அடைவாங்கிறது பேர் தான் நம்ம இந்த வீடியோ பண்ணோம். இந்த வீடியோ நாங்கள் யூடியூப்பில் போடலாமா? ஓகே, இது உங்களோட பர்மிஷன் பண்ணலாம், போடலாம்ல? ஓகே, தேங்க்ஸ், ரொம்ப நன்றிங்க. அம்மா கிட்ட